Hi, hello friends. Welcome back to my channel, Mitran Home. Na unga Saranya. Neenga idha enoda channel first time paakringa appadina marakam subscribe panninga and kudive irukra bell icon click panikonga. Appo na future la pora videos ungalku update kedaikum. And today video enna paaka porom appadina podalanga kootu paaka porom. Adhu konjam na vyathyasamana mari video ku la polam. பொடலங்க கூட்டு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படினு பார்த்தறலாம் பொடலங்க 1 கப் வெங்காயம் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் தக்காளி 2 தக்காளி பூண்டு வந்து 20 பூண்டு பல் எடுத்துக்கேன் 4 பச்சை மிளகாய் 2 டேபிள்ஸ்பூன் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பும் பாசி பருப்பும் ஊற வச்சு எடுத்துக்கேன் and வந்து தேவையான அளவு உப்பு எடுத்துக்கேன் இப்போ வாங்க எப்படி பொடலங்க கூட்டு செய்யலாம்னு பார்க்கலாம் ஓவர் பொருள ஆட் பண்ணிக்கலாம் நான் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் பொடலங்காய் அதுக்கு அப்புறம் அது கூடவே வந்துட்டு தக்காளி வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் அதுக்கு அப்புறமா பருப்பு ஊற வச்ச இந்த பருப்பு தேவையான அளவு மஞ்சள் அதுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு and அது கூடவே கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் பொடலங்காய் வந்து தண்ணி காய் தான் அதனால கொஞ்சம் அதுவும் தண்ணி விடும் சரி கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிட்டீங்கனா போதும் அப்பதான் ஒரு திக் கன்சிஸ்டன்சி கிடைக்கும் சோ அதனால கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு டைம் எல்லastype கலரி விட்டுட்டு அதுக்கு அப்புறமா குக்கரை மூடிட்டு ஒரு 2 விசில் எடுத்து ஹை ஃளேம்ல ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கு அப்புறமா தாளிச்சிட்டு அது கூட இன்னொரு 1 2 இன்கிரிடியன் ஆட் பண்ணனும் அது இன்னும் வந்து டேஸ்டா இருக்கும் பொடலங்க கூட்டுக்கு இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம் ஒரு சின்ன panல தேவையான அளவு எண்ணெய் ஊத்திட்டு கடுகு கடலை பருப்பு சீரகம் அதுக்கு அப்புறமா ரெண்டு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை பெருங்காயத்தூள் எல்லastype தாளிச்சு எடுத்துட்டு நம்ம குக்கர்ல எடுத்து வச்சிருக்கோம்ல சோ அதலயே வந்து நம்ம கொட்டிக்கலாம் அதை கொட்டிட்டு இன்னொரு ரெண்டு இன்கிரிடியன்ஸ் ஆட் பண்ணனும் சொன்னல அதையும் ஆட் பண்ணி கொதிக்க வச்சிட்டு கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டோம் அப்படினா கூட்டு ரெடி ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் அண்ட் குயிக்காவும் செஞ்சிரலாம் செய்யறது ரொம்ப ஈஸி இப்போ நம்ம தாளிச்சு கொட்டி வச்சிருக்கதுலயே தேங்காய் பேஸ்ட் அதுக்கு அப்புறமா சோம்புத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கணும் இது ரொம்ப டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் சோ ஒரு 5 மினிட்ஸ்க்கு மட்டும் நான் கொதிக்க வச்சிட்டு அதுக்கு அப்புறமா கொத்தமல்லி தழை போட்டுட்டு இறக்கிட போறேன் அவ்வளவுதான் சோ ரொம்ப டேஸ்டான ரொம்ப ஈஸியான அண்ட் ஹெல்தியான கூட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் கொத்தமல்லி தழையும் போட்டு ஒரு அதுக்கு அப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க வச்சிட்டு எடுக்க போறேன் அண்ட் வந்து ஒரு சர்விங் பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இப்போ வந்து சாப்பிடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு சோ நீங்க சர்வ் பண்ணிக்கலாம் சாதம் சப்பாத்தி இட்லி இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் நீங்க வந்து சைடு டிஷா பேர் பண்ணிக்கலாம் சூப்பரா இருக்கும் சோ இதையும் ட்ரை பண்ணி பாருங்க Thank you for watching. And இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படினா என்னோட வீடியோஸ்க்கு வியூஸ் கிடைக்குது பட் வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க சோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ஒரு தூண்டுகோலா இருக்கும் இதே மாதிரி வீடியோஸ் நான் நிறைய போடுவேன் சோ உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு ரொம்பவே முக்கியம் சோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் and மேலும் இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பை பை